found the one, you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take it. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்னோட ஒரு பெட்டை காமிக்க போகிறேன். அது என்ன பெட்டுன்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. சரி வாங்க திருப்பி என்ன பெட்டு பார்க்கலாம். It's nothing but... ஸோ மக்கா ஒரு பஞ்சவர்ண கிளி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய பேர் இதை பார்த்து பயப்படுவாங்க, என்னங்க கடிச்சிடமோ என்னவோன்ட்டு. பட் இது கடிக்காதுங்க, ரொம்ப நல்ல பறவை. ரியோவா ரியோபாப்பா என்னமோ கேமராவை நான் பூசா இருக்கிறதுனால பயப்படுதுல. வா வந்துச்சு, இது தோளில் உட்காந்துக்கும் அழகாக. நம்ம எங்கே வேணால் கூப்பிட்டு போகலாம். பட் இது வந்து என்ன பிரச்சனைனா, இது வந்து கூப்பிட்டு போகிறது பிரச்சனை இல்லைங்க. காக்கா வந்து வெள்ளை நிறையா இருக்குது. காக்கா வந்து இதை பார்த்தா வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு டைம் சின்ன வயசில் இருக்கும்போது பறந்துருச்சு. பறந்து போகும்போது காக்காலாம் சுற்றி அட்டாக் பண்ணி வந்துருச்சு, எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் கூப்பிட்டோன்னே எப்படியோ வந்துருச்சு திருப்பி. அந்நில அப்போ தான் இந்த நெட்டு போட்டது, நீங்கள் வெளில பறக்கக்கூடாதுன்னு இருக்குது தான். ஏன்னா மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து இது ப்ரிடேட் பண்ணிடும். அதனால தான் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு இந்த நெட்டு போட்டு வச்சுருக்கோம். இதுக்கும் வந்து இப்போ அன்னிலேருந்து பயம் வந்துருச்சு, வெளில எங்கேயும் போகிறது கிடையாது. ஸோ எங்களோட தான் இருக்கும், ஏதாவது சேட்டை பண்ணிகிட்ருக்கோம், அப்பப்போ பேசுவோம். இப்போ கேமரா பார்க்குறதுனால பேசுறதில்ல போல. ரியோ பேசுகிறியா ஏதாவது? ஹலோ சொல்கிறியா? என்ன ஹலோ, சாப்பிட்றதுக்கு வேணும். சாப்பிடு, பிரெட்டு வந்து விரும்பி சாப்பிடும். நல்லா இருக்காடா ரியோ? நல்லா இருக்கான். சாப்பிடு சாப்பிடு. ஜாம் பிடிக்குமா? பீக் எவ்வளோ ஷார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது கடிச்சா நம்ம கட்டவரல் கூட வெளில வரக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளோ பவர்ஃபுல்ங்க இது. இது வந்து வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பீக்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க இது வந்து. பட் என்னையை வந்து இது வரைக்கும் கடிச்சதில்லை, கடிச்சதும் இது வரைக்கும் வலிச்சதில்லை. ஏன்னா வந்து அதுக்கு தெரியும் நான் தான் ஓனருன்ட்டு, நான் பழகுவேன். ஸோ அதுக்கே தெரியும், அதுக்கு மேலே ஒரு லிமிட் தாண்டி அது கடிக்காது. ஏதோ இந்த ஆக்ஷன் வந்து அதுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். பட் இப்போ தான் இது ஃபுல் நல்லா சாப்பிட்டுச்சு, திருப்பி கேட்குது. அப்பப்போ மசாஜ் பண்ணணும் அதை, அப்பப்போ வீட்டுக்குள்ளிட்டு வந்து இவருக்கு மசாஜ் பண்ணணும், இவரோட விளையாடணும். இப்போ தான் இவர் வந்து ஹாப்பியாக இருப்பார். பறவையை வாங்கிட்டோமேன்னு சும்மா நம்ம வந்து இருக்கக்கூடாது, இதை நல்லா மெயின்டைன் பண்ணணும். காசு போட்டு வாங்குறது பெருசு இல்லை, இது வந்து லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ்லேருந்து 100 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் ஹையஸ்ட் லிவ்ட் ப்ளூ அண்ட் கோல்ட் மக்காவும் வந்து 112 இயர்ஸுங்க, 112 வருஷம். இப்போ நினச்சிக்கோங்க, ஒரு மனுஷனோட லைஃப் டைமை விட அதிகமாகவே இருக்குது சொல்லப்போனால். ஸோ வந்து இதனால தான் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் இதை வாங்கினது. ஏன்னா நம்ம வந்து நம்ம பேரன் கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம், ஒரு நல்ல லைஃப் டைம் முடியும். நாயை வந்து நான் நிறையா வளர்த்துட்டேங்க, ஒரு 5-6 நாய் மேலே வளர்த்துட்டேன். தோட்டத்தில் ஒரு 4 நாய் வளர்த்துட்டேன், நிறைய நாய் வளர்த்தாச்சு. பட் அதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் வளர்க்குற நாயெல்லாம் சீக்கிரமாக 6 வயசு 8 வயசு 10 வயசுலேயே செத்து போயிடும். ஸோ அது என்னால் வந்து அது டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் கிளிக்கு அப்படியே மாறிட்டேன். கிளிக்கு வந்து அஸ்ட்ரா ரொம்ப நிறையா லைஃப் டைம் இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் மாதிரி நாயை வளர்க்காமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வளர்ப்போம்னு சொல்லிட்டு தான் கிளியை சூஸ் பண்ணேன். இது வந்து நாங்கள் வாங்கி வந்து 1.5 இயர்ஸ் ஆச்சு, இதோடய வயசு வந்து 1.5 வயசாச்சு. இதோட வால் தான் இதோட அழகே, வால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக இதோட ஃபுல் லென்த்தே இன்னும் வளரல வால், இன்னும் நல்லா பெருசாக வளரும் வால். இது வரைக்கும் வரும் வால், நல்லா பெருசாக இருக்கும் பார்க்க. அடுத்து அந்த பச்சை கிளி வந்து நாங்கள் அது வாங்கவும் இல்லை, எங்களுக்கு அது ஃப்ரீயாக தான் கிடச்சிது, அதுவே வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு. ஸோ அது வந்து அதுவே நினச்சா தான் எங்ககிட்ட வரும், நாங்களாம் அதை போயிட்டு கூப்பிட்டுலாம் இருக்க மாட்டோம். அதுவாக நினச்சா பசிக்குதுன்னா எங்ககிட்ட வரும், நாங்கள் சோறு கொடுப்போம். அவருக்கு தோணுனா அவர் போயிடுவாப்பிலி, அது அவர் ஒரு லைஃப் வாழ்றாரு. இது வந்து மீனுங்க, இது வந்து காக்கடைல், நாங்கள் வச்ச பேர் மீனும். இதுவும் வந்து ஒரிஜின் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா தான். பச்சைக்கிளியோட ஒரிஜின் நம்ம நாடு தான். ஆனால் பச்சைக்கிளி வளர்க்குறது வந்து சட்டப்படி குற்றம்ங்கிறாங்க. நாங்கள் இது வளர்க்கலை, இது எங்களுக்கு கிடச்சிது, நாங்கள் சோறு போட்டு வச்சுட்ருக்கோம். அது நினச்சா எப்போ வேணால் பறந்துக்கலாங்க, அதுக்கு நாங்கள் ஃபுல் ஃப்ரீடம், ஃப்ரீ வீட்லாம் விடுவோம் ஃப்ரீயாக. அது எப்போ நினச்சா வேணால் பறந்துக்கலாம்.
ஸோ இது வந்து பார்க்க தாங்க சின்னது, ஆனால் பண்ணுறதெல்லாம் வேற மாதிரி பண்ணும். இது வந்து ரொம்ப சேட்டைக்காரர் இவர். இவரோட வேலையை என்னென்னா வந்து மீனவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இவரோட வேலை. பச்சைக்கிளி வந்து நான் உண்டு என் வேலை உண்டு மட்டும் இருப்பார். அவர் யார் ரொம்பக்கும் போகிறதில்ல, என்ன பிரச்சனைக்கும் போகிறதில்ல. வந்தோமா சாப்பிட்டோமா போய் மேலே போய் தூங்கினோமான் இருப்பார். அடுத்து வந்து இதோட ஃபுட் ஃபுட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சூரியகாந்தி விதை தாங்க தரணும். சூரியகாந்தி விதையிலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது இந்த சீட்ஸ் தான் கொடுக்கணும். இது வந்து இதுதான் அதோட மெயின் ஃபுட்டே. இதோட சேர்த்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் நிறையா பிஸ்கெட் கொஞ்சம் தரலாம். மிக்ஸ்டு ஃபுட் கூட தரலாம். நம்ம சிக்கன் கூட தரலாங்க. எல்லாமே சாப்பிடும், சொல்லப்போனால் எல்லாமே சாப்பிடும். இது கொடுக்காத ஃபுட்டு, கொடுக்கவே கூடாதுங்கிற ஃபுட் வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது. கஃபைன் கண்டெய்னிங் ஐட்டம்ஸ், அதாவது காஃபி அது கொடுக்கக்கூடாது. அப்புறம் சாக்லேட் கொடுக்கவே கூடாது. அப்புறம் அவகேடோ, இது மூணுமே வந்து மெயினாக நீங்கள் கொடுக்கவே கொடுக்கக்கூடாது. எந்த பறவையும் கொடுக்கக்கூடாது. இது அடுத்து வந்து காக்கட்டேலுக்கு பச்சைக்கிளிக்கும் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த விதை தினை தான். இது காலி அடித்து இப்போ புதுசாக வாங்கணும். ஸோ அவ்வளோதாங்க இதோட ஃபுட்டு. இதோட சேர்த்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தா நம்ம நல்லா நியூட்ரிஷனாக வரும். அப்புறம் சப்ளிமெண்ட்ஸும் கொடுத்தா நல்லா க்ளோவாக இருக்கும், நல்லா ஃபெதர்ஸ்லாம் சூப்பராக வரும். அடுத்து வந்து இது எப்படி நாங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கிறோம். இது க்ளீனாக வச்சுக்கிறதுங்க வந்து ஒரு ஒரு ரொம்பவே தேவையானது. பேர்ட் ஹைஜீனாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா வரும் டிசீஸ் இல்லாமல். இதுக்கு வந்து ரியோ குளிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு பாத் டப் மாதிரி சின்ன பாத் டப் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதில் தான் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இதில் குளிச்சுப்பார். தண்ணி இருக்குது இதில் ஆக்சுவலாக, நேற்று தான் குளித்தார் ஏன்னா. அடுத்து வந்து மீனுக்கு என்ன பண்ணுவோன்னா, இந்த காக்கட்டேலுக்கும் பச்சைக்கிளிக்கும் என்ன பண்ணுவோன்னா ஸ்ப்ரே மாதிரி இருக்குங்க, இந்த காலிலெலாம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணால் அழகாக வாங்கிப்பார். அதுக்கடுத்து நாங்கள் வந்து ஹேர் ட்ரையர் மாதிரி மேலே போட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருவோம் கேஸில். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க மெயின்டெனன்ஸ். நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் செலவு பண்ண வேணாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து 150 ரூபா. அப்புறம் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ ரைஸ் கூட தரலாம், கொஞ்சோண்டு தரலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்பப்போ கொடுத்தா மெயின்லி நட்ஸ் சொல்ல மாட்டேன், சாரி 50-60% அவர் டயட்டில் நட்ஸ் தான் இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதுக்கு என்னென்ன நட்ஸ் கொடுப்பேன்னா ஹேசல் நட், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, அப்புறம் எல்லாமே கொடுப்பேன், எல்லா நட்ஸும் கொடுப்பேன். அடுத்து ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மக்காவை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, பட் இது ஒரு லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அதோட ஏஜ் வந்து 100 அது வரைக்கும் வரும், 60-100 வரும். ஸோ வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கலாம். பட் இதோட ப்ரைஸ் இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1 lakh, 1 lakh to 1 lakh 50 thousand இருக்குது. 1 lakh 60 thousand கூட இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி. இது வந்து 1.5 lakh ரூபாய் பரவாங்க. இது இது வந்து என்னடா 1.5 lakh ரூபாய்க்கு ஆகியிருக்கேன்னா நான் சொன்ன ரீசன்ஸ் தான். 2 to 3 years மென்டல் ஏஜ் இருக்குது, அப்புறம் வந்து நல்லா இன்டெலிஜென்ட்டும் கூட, அப்புறம் ஒரு நல்ல லைஃப் டைம் இருக்குது, ஒரு நிறையா நம்ம பேரனுக்கு கூட கிஃப்ட் பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணாதியோ. அடுத்து வந்து இப்போ மீனு, மீனுவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 rupees இருக்குது. பச்சைக்கிளி வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது, அது காசு கொடுத்து எதுவும் வாங்கலை. போன மாதமும் ஒரு பச்சைக்கிளி வந்துச்சு ஃபீமேலு, அது அவர் பரண்ட்டாக கொண்டாரம் கழிச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்து நிறையா பறவை வச்சுருந்தோங்க. இது பச்சைக்கிளி ஒன்று, இது ஒன்று, ரியோ ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி இன்னொன்று ஒன்று வச்சுருந்தேன், 2-3 வச்சுருந்தேன் இந்த மாதிரி காக்டெயில். அது மூணுமே வந்து ஒன்று வந்து செத்து போயிடுச்சு, ஒன்று வந்து ரொம்ப அது ரொம்ப இன்டெலிஜென்ட்ங்க. ஃப்ரீ ஃப்ளைட்லாம் விடுவோம். ஃப்ரீ ஃப்ளைட்னா மாறிப்பட்ட தனுஷ் விடுவார்ல, பறந்து விட்டு நம்ம தானாக வரும். இத்தனோண்டு பறவைக்கும் அவ்வளோ அறிவு இருக்குங்க. ஸோ அதனால் அது ஃப்ரீ ஃப்ளைட்லாம் விடுவோம், அது பறந்து திருப்பி வரும். அந்த மாதிரி 3-4 பறவை இருந்துச்சு, எல்லாம் பறந்து போயிடுச்சு இல்லைனா வந்து செத்து போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கேஸஸில் அது போயிடுச்சு. ஸோ இப்போ எங்ககிட்ட இருக்கிறது வந்து 3 பறவை தான். அடுத்து எங்களுக்கு வந்து என்ன ஐடியா இருக்குன்னா, இதை விட ஒரு ஹையர் ப்ரைஸான ஒரு பேர்டு வாங்கணும் தான். இதை விட ஹையர் ப்ரைஸ் வந்து இதோட பேருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 1.5 வயசு ஆகிடுச்சு. 2 to 3 years வந்து இதுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும், இன்னும் நெருங்கிடுச்சு வயசு. ஸோ வந்து இதுக்கு ஒரு பேர் வாங்கி தரணும். ரெட் கலர் மக்கவுன்னு, ஸ்கார்லெட் மக்கவுன்னு சொல்லுவாங்க, இல்லை க்ரீன் விங் மக்கவுன்னு சொல்லுவாங்க. க்ரீன் விங்கில் வந்து விங்ஸ் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும், அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. அதுக்கு இந்த பேர் வாங்கி கொடுக்கலான் இருக்கோம், ஏன்னா வந்து அப்போ தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக குட்டி வரும். ஹார்லி குவின் மக்காவாக இருக்கட்டும், கேட்லினா மக்காவாக இருக்கட்டும், நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ரியோ படம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து எவ்வளோ கலர்ஸ் ஆஃப் மக்காவும் இருக்குன்ட்டு. ஸோ இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது 100 பறவைகளை விட்டாலும் இது அடையாளமே பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து இது எப்படி அடையாளம் பார்ப்பேன்னா, இதோட காலில் வந்து ஒரு ரிங் இருக்குது, ப்ளஸ் இவங்க வந்து மச்சக்காரி, இவங்க இங்கே ஒரு மச்சை இருக்குது இவங்களுக்கு.
ஸோ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ பார்த்தீங்களா காலில் தெரியும் ஒரு ரிங்கு, அதை நான் காமிக்க விரும்பலை. அதில் வந்து நம்பர்ஸும் அதோட ஃபார்மோட டீட்டெயில்ஸும் இருக்கு. You find the one, you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. So, அடுத்து வந்து இதோட டாய்ஸ் பத்தி பேசலாம். இதுக்கு வந்து chewing toys வச்சிருக்கோம், உட்டன் சூவிங் டாய்ஸ். இது வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா பல், ஐ மீன் வாய் வந்து எப்பவுமே துருத்துருன்னு இருக்கும். ஸோ ஏதாச்சும் கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் சூவிங் டாய்ஸ் நாலஞ்சு வாங்கி வச்சிருக்கோம். அதுக்குள்ளே அது இப்போ தான் வாங்கி ஒரு வாரம் தாங்க ஆச்சு, இந்த புதுசாக இப்போ இது வாங்கணும். அதுக்குள்ளே அது கண்டம் பண்ணிடுச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வீக். ஸோ இதுக்கு வந்து எப்போவுமே ஏதாச்சும் ஒரு டாய் கொடுத்தா அது நல்லா ஜாலியாக விளாண்டுருக்கோம். அப்புறம் ஒரு ஹேங்கிங் டாய் வச்சுருக்கோம், இங்கே வந்து விடுவோம், ரெண்டு இடத்துலையும் ஃப்ரீயாக தான் விட்டுருப்போம். அது வந்து எப்போவுமே தான் நாங்கள் கேஷ் பண்ணியிருக்க மாட்டோம், ஒன்லி நைட்டு அப்புறம் மத்தியானம் இல்லைனா வெளில போனால் அந்த மாதிரி டைம்லாம் கேஷ் பண்ணுவோம். மற்ற டைம்லாம் வீட்டில் ஃப்ரீயாக தான் விளாண்டுருப்பார். ஸோ எல்லாம் நினைக்க வேணாம், என்னடா கேஸில் போட்டு ஏன்டா வளர்க்குறேன்ட்டு. அவ்வளோதாங்க மக்காவை பற்றி. நீங்கள் வந்து இதை வளர்க்குனீங்கன்னா கேஸில் மட்டும் எப்போவுமே ரொம்ப நேரம் கேஸில் வச்சே வளர்க்காதீங்க, அப்பப்போ எடுத்து விளாடுங்க. இல்லைனா மக்காவை வந்து வைல்டாக மாறிடும். வைல்டாக மாறிச்சுன்னா அவங்களோட சேரவே சேராது, கடிச்சிரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இதோட ஜெண்டர் எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு நிறையா பேர் கேட்பீங்க. இது வந்து சாதாரணமாலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க, இது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று எடுத்து தான் ஆகணும். இதுக்கு நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருந்தோம், 1000-2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் கொடுத்து அது வந்து வாங்கி அப்புறம் அவங்களே லேபில் வந்து ஃபெதர்ஸ் வந்து சாம்பிள்ஸ் வாங்குவாங்க. நம்ம வந்து அதோட பாடியிலேருந்து ரெண்டு ஃபெதர்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ என்னோடய பறவை பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஃபீமேல். இதோட மேல் தான் நாங்கள் வாங்கணும், ஸ்கார்லெட் இல்லைனா க்ரீன் விங் மக்கோ. உங்களுக்கு பேர்ட்ஸ் பற்றி டீட்டெயில் இருந்தால் என்ன பேர் வாங்கினா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்காக வருங்க. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னை வந்து யாருக்கும் தெரிலனா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடி தரேன், டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் தருவேன், இன்னும் நிறையா வ்ளாக்ஸ்லாம் வரப்போகுது. ஸ்டே டியூன் கைஸ்.